ராஜன் டி விஜயன் வணக்கம் மருண்டிகள் பல வீரன் நம்ம ஹிப்ஹாப் தமிழ் ஆதிய சின்ன வயசுல மின்னல் தாக்கிடுது. மின்னல் தாக்கின உடனே அவர் மின்னல் முரளி ஆகலை, ஏன்னா அவர் பேர் முரளி இல்லை. மின்னல் தாக்கி நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு சில சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு கொடூரமான திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண கிராமத்து மக்களோட நிலங்களை வாங்கிட்டு வராங்க. அந்த வழியில நம்ம வீரனூர் வீரன் கோயில வருது. வீரனூர் வீரன் கோவில் மேல கைய வச்சா நம்ம வீரமான ஹீரோவுக்கு கோவம் வரும் இல்லையா? அதனால அவரு சோட்டா பீம் வெர்ஷன் சக்திமான் கட்டப்ப போட்டுக்கிட்டு மிஸ்டிக் போஸ் கட்டஸ்டஸ் டைப் குதிரை மேல வந்து ஃபயர் விடாம மின்னலை விட்டு வில்லன்கள் ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணி கடவுள்னா யாரு யாரு கடவுள்னு மறுபடியும் ஒரு முறை மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணி மரகத நாணயத்தை தொட்டு இருமுறை அரசனிடம் அடி வாங்கியுள்ள படம் தான் இந்த அன்பும் இல்லை அறிவும் இல்லை ஆதியின் ஆப்பு மட்டுமே உள்ளது. வீரன் இது ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட படமா இல்ல மரகத நாணயம் பட டைரக்டர் ஏஆர்கே சரவனோட படமானா ரெண்டு பேரோட படமே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான படங்களை எடுக்கிறவங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரை ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரோட படங்கள் இருக்க எலமெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மிக்சிங் ஃபேஸ் ஒயரையும் நியூட்ரல் ஒயரையும் சேர்த்து டச் பண்ண மாதிரி ஆடியன்ஸோட ஃபியூஸை எகிர வச்சுட்டு போயிருக்கு. சரி, ஃபேஸு நியூட்ரல்னு பேச இது ஒன்று எலக்ட்ரிக்கல் கிளாஸ் இல்லை, அதனால் நாம் இந்த ரிவ்யூவை ஒரு சில கம்பேரிசனோட பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏஆர்கே சரவனோட ப்ரீவியஸ் படமான மரகத நாணயம் பட ஹிட்டாக என்ன காரணம்? அந்த படத்தில் ஒரு ஃபேண்டஸி எலமெண்ட் இருக்கும், ஒரு த்ரில்லர் எலமெண்ட் இருக்கும், ஒரு ஹாரர் எலமெண்ட் இருக்கும், ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கும், ஒரு ரொமான்டிக் எலமெண்ட் இருக்கும், ஒரு எமோஷனல் எலமெண்ட் இருக்கும். பட் இது எல்லாமே காமெடி எலமெண்ட்டோட பர்ஃபெக்டாக கம்பைன் ஆகியிருக்கும். அப்படி நான் மேலே சொன்ன விஷயங்கள் இந்த வீரன் படத்தில் இருக்கானா, அங்கேயும் இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே முழுசாக இல்லை. ஏன்னா இதே மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனி, இதே மாதிரி ஒரு பிரச்சனை, அதை தடுக்கிற ஹீரோன்னு நம்ம பல படங்களை பார்த்துருப்போம். ஆனா என்ன, அந்த படத்துல ஹீரோ சூப்பர் பவர் இல்லாம சூப்பர் ஹீரோவா இருப்பாரு, இந்த படத்துல உண்மையிலேயே சூப்பர் ஹீரோவாவே இருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசமே. ஓகே, மரகத நாணயம் கம்பாரிசன் வேணாம், ஏன்னா அது ஒன் ஆஃப் த கைண்ட் ஃபிலிம்னு வச்சுக்கிட்டோம்னா ஆதியோட ப்ரீவியஸ் படங்கள் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்றது தாண்டி அவரோட படங்கள்ல யங் ஆடியன்ஸை கவர்ற ஒரு சில எலமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஊரே கலாச்சார அன்பறிவு படத்துலயும் ஒரு சில நல்ல மொமெண்ட்ஸ் இல்லாம இல்லை. ஆனா இந்த வீரன் படத்துல ஆதியோட அப்ஸ்ட்ராக்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை, அது ஏனோ தெரியல. சரி, மரகத நாணயமும் வேணாம் ஆதியோட ப்ரீவியஸ் படங்களும் வேணாம், நாம நம்மளோட ஃபோக்கஸை மின்னல் முரளி பக்கம் திருப்புவோம். மின்னல் முரளி ஒரு ஆவரேஜான படம் தான், ஆனா அந்த படத்துல சூப்பர் ஹீரோ கான்செப்டை பக்காவா யூஸ் பண்ணி குரு சோமசுந்தரம்லாம் நெகட்டிவ் ரோல்ல பட்டையை கிளப்பியிருப்பாரு. ஆனா இந்த வீரன் படத்தோட வில்லன் வினய் அவர்கள் துப்பரி வாழன் பட ரோல லைட்டா ரீவிசிட் பண்ணிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் என்னன்னா, ஏம்பாயே எனக்கு இந்த கம்பாரிசன் எல்லாம் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்வான சொல்றவங்களுக்காக நாம எப்பவும் போல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து நம்ம ரிவியூவை ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் மீசைய முறுக்கு படத்துல கொடுத்த அதே ரியாக்ஷனையும் அதே டான்சிங் மூவ்ஸையும் அப்படியே இந்த படத்துலயே கொடுத்துருக்காரு. ஆனா இந்த கேரக்டருக்கு அதுவே போதுமானதுதான், ஏன்னா அவரு தான் பல சீன்ஸ்ல முகத்தை துணியால கவர் பண்ணிடுறாரு. பிறகு எப்படி அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் வெளியே தெரிய போகுது? ஹீரோயின் அதிரா ராஜ் ஹீரோயின் மாதிரி இல்லாம ஒரு கேரக்டராகவே இருந்தாங்க, எந்த இடத்துலையும் பெருசா ஸ்கோர் பண்ணாம. சசி செல்வராஜ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எதுவும் எடுக்கிறனாலும் அவட கேரக்டர் நம்ம மனசுல பதிஞ்சிருது. வில்லன் வினய் ராய் வில்லன் ரோலா இருந்தாலும் அதில் வெரைட்டி காட்டுனா அவட வில்லத்தனம் இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆகலன்னு நினைக்கிறேன். மரகத நாணயம் படத்துல ஆக்டிங்ல கலக்கியிருந்த முனிஷ்காந்த் ராமதாஸ் வாய்ஸ்ல மட்டுமே கலக்கியிருந்த காளிவெங்கட் ரெண்டு பேரையும் இந்த படத்துல இவங்க இப்படி வேஸ்ட் பண்ணாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கல. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாம பிரசன்னா பாலச்சந்திரன்ல தொடங்கி பல நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் இவங்க வீணடிச்சிருக்காங்க. பட் வினயோட தம்பி ரோல்ல வர ஆர் பத்ரி கோவில்ல பண்ண பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, அவருக்கு ஒரு பூச்செட்டி பார்சல், ஆனா இது ரியல் பூச்செட்டி வித் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். தீபக் டி மேனனோட ஒளிப்பதிவு நீட்டா இருந்தது. எடிட்டர் பிரசன்னா ஜி கே இன்னும் கூட பார்கெயின் பண்ணி பட டியூரேஷனை கண்டிப்பா குறைச்சிருக்கலாம். கடைசியா நம்ம ஆதியோட இசை மற்றும் பின்னணி இசை எப்பவும் போல மேலோட்டமா இருக்க பல இடங்கள்ல பல பழைய பழைய டியூன்ஸ் எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சா இல்ல ராக்கி பாய்க்கும் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல, ஆனா ரவி பஸ்ரூருக்கு கண்டிப்பா தெரியும். சரி, ரிவ்யூ ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ஒரே குறையா சொல்லிட்டு இருக்கே, எப்பவும் பாசிட்டிவ் தான் சொல்லுவேன் இல்லையா, அதை சொல்லுன்னு கேட்கறவங்களுக்காக சொன்னோம்னா ஆதித்தோட பவரை பயன்படுத்தி மத்தோட மைண்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான சீன்ஸ் படம் முழுக்க இருக்கு. அது ஒரு மாதிரி ரெப்படேட்டிவா இருந்த மாதிரி இருந்தாலும் அந்த எல்லா சீனுமே ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருந்தது, முக்கியமா அந்த கோவில் சீக்வன்ஸ். அதே மாதிரி படத்துல பெருசா எமோஷன் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், ஆனா அந்த சின்ன பொண்ணோட மெடிக்கல் ப்ராப்ளமையும் அதுக்கு இந்த வீரன் கோவில் நம்பிக்கையும் கம்பைன் பண்ணி வர சீன் உண்மையிலே டச்சிங்கா தான் இருந்தது.
இதே மாதிரி படத்துல ஒரு நாலஞ்சு சீன் இருந்திருந்தாலே போதும், படம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா இவங்க நல்ல சீன்ஸை கொஞ்சமாகவும் தேவையில்லாத சீன்ஸை குடம் குடமாகவும் கொட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயின் ட்ராக் எதுக்கு, அதில் ஒரு மாப்பிள்ளை ட்ராக் எதுக்கு, முனிஷ்காந்த் மற்றும் காளி வெங்கடோட ட்ராக் எதுக்குன்னு மெயின் பிளாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் பல சீன்ஸ் வருது. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அந்த எல்லா சீன்ஸுமே நம்மளோட பிளட் ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி இருந்தால் நாமளாம் என்ன பண்ணுறது? கடைசியாக இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கார்பரேட் கம்பெனி ஏழை விவசாயி விவசாய நலம்னு படங்களில் காட்டி அந்த விவசாயிகளோட பொறுமையை சோதிக்க போகிறாங்களோன்னு தெரியல. அதனால் ஆக மொத்தம் இந்த வீரன் எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங் கட்டில் சொன்ன மாதிரியே இது ஏஆர்கே சரவணோட படமும் இல்லை, ஆதியோட படமும் இல்லை. ஒரு டிப்பிக்கலான கிளீஷேவ் நிறைந்த மாஸ் மசாலா சூப்பர் ஹீரோ படம் பார்க்க நினைக்கிறவங்க இந்த வீரன் படத்தை டிவியில் போடுவாங்க, எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் நான் சொல்கிற வீரன் நாகார்ஜுனா நடிப்பில் வந்த மாஸ் படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷனை குறிக்கும். மீசைய முறுக்கு மெகா ஹிட்டு, நட்பே துணை நார்மல் ஹிட்டு, நான் சிரித்தால் பல பேர் சிரிக்கல, சிவகுமாரின் சபதம் அந்த சபதம் கடைசி வரைக்கும் பலிக்கல, அன்பறிவு முன்னாடியே சொன்ன மாதிரி அன்பும் இல்லை அறிவும் இல்லை, கடைசியா இந்த வீரன் விவேகம் போல உள்ளதுன்னு சொல்ற மாதிரி நம்ம ஹிப்பா பாதி ஹீரோவை மாச என்ட்ரி கொடுத்து அந்த மாச ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வராரு. அது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் என் போன்றோருக்கு நல்லாவே தெரியுது, ரொம்பவே வலிக்குது. பட் இது எல்லாத்தையும் முன்னாடியே கணிச்ச அவரு ஒரு டைலாக வச்சாரு பாருங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு. அங்கே தான் அவர் இன்னும் கெத்தாவே இருக்காரு. சரி, நாம் அடுத்து காதர் பாஷா என்ற முத்து ராமலிங்கம் ரிவியில மீட் பண்ணுற வரைக்கும் ராஜன் டி விஜய் என்ற விஜய் ராஜேந்திரனின் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.